ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. அறியாமை, அறியாமை தான் லோபித்தனத்துக்கு காரணம். அப்போ இதுக்கு என்ன லோபித்தனம் எப்படி ஒடி, எப்படி அந்த லோபித்தனம் என்ற கொடிய பாவியை எப்படி விழுறதுன்னு கேட்டான். அது தயசெய்து உள்ள ஞானிகளை வருவே பூஜை செய்தால் கருணையே புரிந்திய கருணை வடிவான ராமலிங்க சாமி பூஜை செய்துப்பார் தய சிந்தை வரும், மாணிக்கவாசினி பூஜை செய்துப்பார் நல்ல மனம் வரும். அப்போ நல்ல மனம் ஏன் சேர்த்து படைக்க படைக்கும் போதே நல்ல மனசை சேர்த்து படைக்கக்கூடாதுன்னா, சேர்த்து படைக்கும் போதே அப்படி தான் இருக்கும், நல்ல மனம் இருக்கும் தீய மனம் இருக்கு, சேர்க்க சரியில்லையா, ரெண்டு கசடு, ஒரு சுக்கிலமும் சுரேதும் கசடு, ஆண் சுக்கிலமும் ஒரு கடுகுத்தி நிலை தான் கருவு தரிப்பதுக்கு காரணம். ரெண்டே முக்கால் கிலோ எடை தாயின் சாரத்திலிருந்து வருது, தாயின் பத்து மாத தீட்டு வெளியாகாமல் சேர்த்து தீ உடம்பு. இப்போ இதுக்கு என்ன யோக்கியதை இருக்கும்னா, அதோடய இயல்பு இப்படி தான் இருக்கும். கடுகு அளவு சுக்கிலத்தை கொண்ட கர்ப்பத்தில் ரெண்டே முக்கால் ரெண்டரை கிலோ, ரெண்டே முக்கால் கிலோ, அது மூணு கிலோ, ரெண்டே முக்கால் ரெண்டரை கிலோ எடை உள்ள குழந்தை வந்தது, அது பத்து மாத தீட்டில் சேர்த்தது. இப்போ அதுக்கு என்ன குணம் இருக்கும், அது தலைவன் அப்படி தான் அமைச்சிருக்கிறான். பெரியோர்கள் என்ன செய்கிறார்கள், புரிந்து கொண்டார்கள், அந்த சேர்க்கை புரிந்து கொண்டார்கள், சேர்க்கை புரிந்து கொண்டு அதனுள்ளே இருந்து மெதுவாக பெரியவர்களாச்சு, நல்லவர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்டு தினம் தியானம் செய்து அன்னதானம் செய்து இப்படி வந்தால் அந்த சீற்றம் குறையும். இந்த சீற்றம் அந்த காமத்தால் வந்த கேடுகள் மாறும். காமம் சேர்க்கை இல்லை, இயற்கை. ஆக காமமும் இயற்கை, பண்ணது லோபமும் இயற்கை, வஞ்சனை இயற்கை. அப்போ அது வந்து தோற்றுவிக்கும் போது வந்ததை ஞானிகள் என்ன செய்கிறார்கள், இப்போ தய சிந்தை பூஜையாலும் தய சிந்தை வேணும்னு கேட்பார்கள். எனக்கு தய சிந்தை வேணுயா, அப்பா தப்பிச்சுக்கிட்டேன் நான், எனக்கு தய சிந்தை வேண்டும், செல்வம் வேணுமென்று கேட்டேன், வறுமை தீரும் என்று கேட்டேன், நோய் தீர வேணுமென்று கேட்டேன், புத்திரபாக்கியம் வேண்டுமென்றேன், சொந்த வீடு வேணுமென்றேன், எல்லாம் கொடுத்துருக்கிறாய், ஒன்றே ஒன்று மட்டும் கையை மறைச்சி வச்சிருக்கேனா, நான் எதையும் மறைக்க மாட்டேன் மகனே, நீ கேட்கவில்லை, தினை செல்வத்தையும் கேட்டேன், செல்வத்தை தந்தேன், எல்லாம் நீ விரும்பியதெல்லாம் அள்ளி கொடுத்தேன், ஒன்றே ஒன்று கேட்கவில்லையே, எனக்கு தய சிந்தை வேண்டும். தய சிந்தையில் என்றால் உன் திருவடியை பூஜை செய்ய முடியாது. அப்போ தய சிந்தை நீ கொடுக்க வேண்டும், யார் கேட்கணும்னு சொல்லித்தர வேண்டும். மகனே தலைவன் சொல்ல வேண்டும், மாணிக்கவாசன் சொல்லணும், மகனே தய சிந்தை வேண்டும் என்று கேளையா என்னை, எல்லாம் அது எழுது அது வேண்டியது என்று கேட்டு அள்ளி கொடுத்துருக்குறேன். தய சிந்தை இல்லை என்றால் அங்கே வர முடியாது ஐயா, அங்கே அங்கே போகும்போது தய சிந்தை தான் மூலதனம், அந்த தய சிந்தை அவங்க தான் தருவாங்க.